அனைவருக்கும் வணக்கம். நான் வினோத். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டிஜிட்டல் பெயிண்டிங்கில் வந்து எப்படி வந்து ஃபேஸில் வந்து ஸ்மச் பண்ணுறோன்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஸ்மச் பண்ணுற வந்து நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ப்ரஷோட செட்டிங்ஸ்லாம் வந்து எப்படி வச்சு கரெக்டாக வச்சு பண்ணுறது, எந்தெந்த இடத்துலாம் பார்த்திங்கன்னா வந்து ஹார்னஸ் கம்மி பண்ணி பண்ணுறது, எந்த இடத்துலாம் வந்து அதிகமாக வச்சு பண்ணுறோம் சொல்லி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கன் ஒன்று வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து இந்த இமேஜை வந்து ஒரு டூபிள் கட் லேயர் போட்டுக்கிறேன். டூபிள் கட் லேயர் போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரஷ் டூ ஸ்மச் டூவில் போய்ட்டு ஏதாவது வந்து ஒரு ப்ரஷஸ் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற ப்ரஷில் வந்து ஏதோ ஒரு ப்ரஷ் வந்து இப்போ நான் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ 35 நம்பர் இந்த ப்ரஷை வந்து இப்போ நான் எடுத்துகிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து டூல் பாக்ஸில் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஃபேஸிங்கை வந்து இப்போ இந்த டிக்கை வந்து நான் இப்போ எடுத்துக்கிட்டுக்கிறேன். எதுக்கு வந்து இந்த டிக்கை எடுக்கிறேன்னா, இப்போ டிக்கோட வந்து நம்ம வச்சு பண்ணணும் கொஞ்சம் ஹேங் ஆகிற மாதிரி தெரியும், அதனால் இந்த டிக்கை வந்து எடுத்து விட்டு பண்ணிக்கிறேன். அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்னஸ் வந்து நம்ம எந்தெந்த இடத்துல கம்மி பண்ணி பண்ணுறது, எந்த இடத்துல அதிகமாக வச்சு பண்ணுறதுன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த மூக்குக்கிட்ட வந்து இப்போ நான் அதை வந்து ஸ்மச் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நெத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்னஸ் வந்து கொஞ்சம் ஒரு 50 வச்சுக்கிறேன். 50 வச்சுட்டு ப்ரஷோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ இதோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 கூட வச்சுக்கிறேன். 70 வச்சுட்டு இப்போ நான் அப்படியே ஸ்மச் பண்ணுற பாருங்கள். ஸோ ஸ்மச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து பொறுமையாக பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேஃப்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கரெக்டாக எடுக்க முடியும். கொஞ்சம் அப்படியே பொறுமையாக பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்னத்து சைட்லாம் வந்து கொஞ்சம் ப்ரஷ்ஷை வந்து பெருசு பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து ஸ்மச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இடத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லாவே ஸ்மச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்மச் பண்ணிவிட்டு கொஞ்சம் அடுத்ததும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அந்த ஷேப் கொஞ்சம் எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் 40 வச்சுக்கிறேன். 40 வச்சுட்டு ப்ரஷோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் அது மேலேயே வந்து ஸ்மச் பண்ணி விட்டுக்கிறேன்.
ஸோ ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா பார்த்தீங்கன்னா அது மேலே வந்து ஸ்மச் பண்ணி விட்டுக்குங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மச் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மூத்திங்காக அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ் சைஸ் வந்து கொஞ்சம் சின்னது படுத்திட்டு டூல்ஸ் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஹார்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 வச்சுக்கிறேன். 60 வச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே 70 அந்த ரேஞ்சில் வச்சுட்டு அப்படியே ஸ்மச் பண்ணிக்கிறேன். பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த ஷேப் வந்து கரெக்டாக இப்படி பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரஷோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. பெருசு பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஆர்ம்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா கம்மி பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஒரு 30 வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நான் ஸ்மச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஸ்மச் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்மச் பண்ணி பழகி பழகி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தான் நம்மளுக்கு ஸ்மச் பண்ண மாதிரி தெரியுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 வச்சுக்கிறேன். 40 வச்சுட்டு இப்போ மறுபடியும் அது மேலேயே வந்து நான் ஸ்மச் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து இப்போ நான் ஸ்மச் பண்ணி விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து ப்ரஷ் சைஸ் வந்து கொஞ்சம் சின்னது கொடுத்துட்டேன். ப்ரஷோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 வச்சுக்கிறேன். ஓகேங்களா, 70 வச்சுட்டு இப்போ அதை அப்படி ஸ்மச் பண்ணி காட்டுறேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெஷ்ஷோட சைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டேன். இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அது மேலே வந்து ஸ்மச் பண்ணி விட்டுக்கிறேன். ஸ்மச் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஹைலைட் வந்து எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெத்தி சைடு வந்து நம்ம ஆரம்பித்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டூல் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்னஸ் வந்து ஒரு 70 இந்த ரேஞ்சில் வச்சுட்டு இதோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 வச்சுக்கிறேன். வச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து அப்படியே இந்த கலர் வந்து முன்னாடி தூக்கி விட்டோம். இந்த மாதிரி தூக்கிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்லாம் வந்து இப்படி தூக்கி விட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கீழே வந்து என்ன கலர் இருக்கோ அந்த மாதிரி கலர் வந்து கொஞ்சம் இப்படி தூக்கிட்டுக்கோங்க. அடுத்து வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த இது மேலே வந்து கொஞ்சம் அழுத்தி ஸ்மச் பண்ணிங்கன்னா அந்த ஹைலைட் வந்து கொஞ்சம் நல்லா கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஜூம் கம்மி பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்து நீங்களும் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷோட சைஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி இடத்துல வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்மச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூட நம்ம ஒரு தடவை நல்லா கூட ஸ்மச் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து நான் கொஞ்சம் ப்ரெஷ் வந்து வேறு ப்ரெஷ்ஷை எடுத்துகிட்டு இப்போ நான் இன்னொரு தடவை வந்து எல்லா இடத்துலையும் ஸ்மச் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்மச் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா நின்று இன்னும் நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் டீட்டெயிலாக கிடச்சிரும். ஸோ இந்த இடத்துட்டு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஸ்மச் பண்ணி காட்டுறேன்.
இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ப்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா பெருசாக வச்சுட்டு அப்படியே ஸ்மச் பண்ணிக்கலாம். ஸ்மச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் டீட்டெயிலாக ஃபுல்லாக எந்தெந்த இடத்துல பண்ணுமோ நல்லா ஃபுல்லாக ஸ்மச் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் ப்ரெஸ்ஸோட ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதை நல்லா கொஞ்சம் நைஸாக வந்து ஸ்மச் பண்ணிவிட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ஷேப்பில் கொஞ்சம் கரெக்டாக எடுத்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் பார்க்க சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நீங்களே பாருங்கள் அந்த ஸ்மச் பண்ண இடம் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு ஒரு டீட்டெயிலாக வந்து நம்மளுக்கு நல்லா கிடச்சிருச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் நல்லா டைம் எடுத்து ஸ்மச் பண்ணிங்கன்னா அந்த ரிசல்ட்டெல்லாம் கொஞ்சம் நல்லாவே கிடச்சிரும். ஸோ பார்த்தீங்கன்னா இது முன்னாடி முயற்சி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மச் பண்ணது. ஸோ இதே மாதிரியே இப்போ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணி அவங்களே பார்க்க சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு புது வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.